Hello students, today our class more and fewer and light and heavy. More and fewer, light and heavy. Okay, va? First one, more and fewer. More abdina, nereya abdin solli artham. Few abdina, konchama irukirathu. Okay, va? More abdina, nereya. Fewer, few abdina, romba konchama irukunu meaning. Well, if you take page number 69 in your book. எடுத்தாச்சா இப்போ மோர் ஃபியூவர் அங்கே கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண ஆக்டிவிட்டீஸ் மாதிரியே தான் இந்த இதுவும் ஆக்டிவிட்டீஸோடு பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் செட் ஹாஸ் ஆஸ் மெனி ஆப்ஜெக்ட் ஆஸ் இன் த செட் கிவன் ஆன் த லெஃப்ட் சைட். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து அதில் ஃபைவ் ஃப்ளாஸ் இருக்குது, இருக்குதா? 1, 2, 3, 4, 5. அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடில் மூணு பிக்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி கவுண்டிங்கில் இந்த சைடில் எந்த பிக்சர் இருக்குது? எஸ், லாஸ்ட் ஒன், லோட்டஸ். 1, 2, 3, 4, 5. 5 இருக்குதா? ஸோ அதில் என்ன பண்ணணும், நம்ம டிக் போட்டுக்கலாம். அடுத்து செகண்ட் ஒன், மேட்ச் த ஆப்ஜெக்ட்ஸ் இன் த டூ செட்ஸ். டிக் த செட் ஹேவிங் ஃபியூவர் ஆப்ஜெக்ட். ஃபியூ அப்படின்னா மிஸ் என்ன சொன்னேன், கொஞ்சமாக இருக்கிறது. இப்போ ஃபஸ்ட் இதில் பட்டர்ஃப்ளை இருக்குது, செகண்ட் இதில் பால் இருக்குது, இருக்குதா? இப்போ இந்த ரெண்டுத்தில் எது ரொம்ப கம்மியான கவுண்டிங்கில் இருக்குது? பட்டர்ஃப்ளையில் 3 தான் இருக்குது, 1, 2, 3. அதே பாலில் 1, 2, 3, 4, 5 இருக்குது. அப்போ எதில் ஃபியூ இருக்குது? பட்டர்ஃப்ளை. ஸோ அதில் என்ன பண்ணிடுங்க, டிக் போட்டுருங்க. டிக் போட்டாச்சா? நெக்ஸ்ட்டு டொமேட்டோ பைனாப்பிள். How many tomatoes are here? 1, 2, 3, 4, 5, 6. Pineapple? 1, 2, 3, 4, 5. அப்போ எது ரொம்ப ஃபியூவாக இருக்குது, கம்மியாக இருக்குது? பைனாப்பிள் தான். ஓகே, அதில் என்ன பண்ணிடலாம், டிக் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஆப்ஜெக்ட்ஸ் இன் த டூ செட்ஸ். டிக் த செட் ஹேவிங் மோர் ஆப்ஜெக்ட். மோர் அப்படின்னா மிஸ் என்ன சொன்னேன், நிறையா இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னேன், சொன்னேண்ணா? ஓகே, ஃபர்ஸ்ட் பிக்சர் என்ன கொடுத்துருக்குறாங்க, அம்பர்லா. ஹவு மெனி அம்பர்லாஸ் ஆகிய? 1, 2, 3, 4. 4 அம்பர்லாஸ். நெக்ஸ்ட் ஐஸ்கிரீம். ஹவு மெனி ஐஸ்கிரீம்ஸ் ஆகிய? 1, 2, 3. 3 தான் இருக்குது, இங்கே 4 இருக்குது. மோர்னா மிஸ் நிறையன்னு சொன்னேன். அப்போது எதில் நம்ம டிக் பண்ணணும், அம்பர்லாவில் டிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேர்ட்ஸ் இருக்குது, ட்ரீ இருக்குது. பேர்ட்ஸ், ஹவு மெனி பேர்ட்ஸ் ஆகிய? 1, 2, 3. அதே மாதிரி இந்த பக்கத்தில் பாருங்கள், ஒரே ஒரு ட்ரீ தான் இருக்குது. அப்போ மோர் தான் நம்ம கேட்டிருக்கிறோம், அப்படி தானே? அப்போ மோர்னா நம்ம எதில் டிக் போடணும், 1, 2, 3 பேர்ட்ஸ் இருக்கிறதுல தான் என்ன செய்யணும், டிக் போடணும். அப்போ மோர் அப்படின்னா நிறைய அப்படின்னு சொல்லி பொருள், ஃபியூவர் அப்படின்னா கொஞ்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி மீனிங். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா லைட் அண்ட் ஹெவி. லைட் அப்படின்னா ரொம்ப லேஸாக இருக்கக்கூடியது அப்படின்னு பொருள், ஹெவி அப்படின்னா ரொம்ப கனமாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? லைட் அப்படின்னா ரொம்ப லேஸானது, ஹெவி அப்படின்னா ரொம்ப கனமானதுன்னு சொல்லி மீனிங். இப்போது இங்கே அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? பேஜ் நம்பர் 70. ஆல் ஆஃப் யூ டேக் இன் யோர் புக் பேஜ் நம்பர் 70. ஃபர்ஸ்ட்டு டிக் த ஹெவியர் ஒன். மிஸ் ஹெவினா என்ன சொன்னேன், ரொம்ப கனமாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லி சொன்னேன். ஃபர்ஸ்ட் இங்கே 2 பிக்சர்ஸ் இருக்குது, ஒன் இஸ் பம்ப்கின், அனதர் ஒன் இஸ் டொமேட்டோ. இந்த ரெண்டுத்தில் எது ரொம்ப தூக்க வெயிட்டாக இருக்கும்? இப்போ டொமேட்டோவை நீ ஒரு கையில் எடுத்துகிட்டு வந்துடுவேன், பம்ப்கினை ஒரு கையால் உன்னால் தூக்க முடியுமா? முடியாது தானே? ஸோ இப்போ எல்லோரும் எதில் டிக் பண்ணணும், பம்ப்கினில் டிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேபேஜ் இருக்குது, கேரட் இருக்குது. கேபேஜஸ் ஒரு கையால் தூக்கிடலாமா? முடியாது, அப்படி தானே, அது ஹெவியாக இருக்கும்ல. ஸோ என்ன பண்ணணும், கேபேஜில் டிக் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டிக் த லைட்டர் ஒன். மிஸ் லைட்டாக இருக்குது அப்படின்னா என்ன சொன்னேன், லேஸானதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன். இங்கே 2 பேஸ்கெட்ஸ் ஆர் ஹியர். 2 பேஸ்கெட்ஸ்லையும் சம் ஆப்பிள்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேஸ்கெட் பாருங்கள், ரொம்ப பிக்காக இருக்குது, அதில் நிறைய ஆப்பிள்ஸ் இருக்குது.
செகண்ட் பேஸ்கெட் குட்டி பேஸ்கெட்டாக இருக்குது, அதில் 3 ஆப்பிள்ஸ் தான் இருக்குது. ஸோ எதை வந்து கேரி பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும்? செகண்ட் ஒன். அப்போ அதுதான் லைட்டர். ஓகேவா? அங்கே டிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பைனாப்பிள் அண்ட் பிரிஞ்சால். இந்த ரெண்டுத்தில் எதுமா லைட்டாக இருக்கும்? பிரிஞ்சால் தூக்குறது ரொம்ப ஈஸி தானே? எஸ். அப்போது பிரிஞ்சால் தான் என்னது? லைட்டர். ஸோ அதில் என்ன பண்ணிடணும்? டிக் பண்ணிடணும். அதுக்கப்புறமேல் தேர்ட் காலம், டிக் த லைட்டஸ்ட். டிக் த லைட்டஸ்ட். லைட்டஸ்ட்னா என்ன சொல்லியிருக்காங்க? லேஸ் ஆனது எது? ஸோ ஃபஸ்ட் ஒன்ல என்ன இருக்கு? பம்கின். செகண்ட் ஒன்ல கேரட். தேர்ட் ஒன்ல பைனாப்பிள். ஃபோர்த் ஒன்ல வாட்டர்மெலன். இந்த 4 ஆப்ஜெக்ட்ஸில் விச் ஒன் இஸ் த லைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட்? கேரட். செகண்ட் ஒன்ல இருக்கு இல்லையா கேரட், அதில் என்ன பண்ணிடணும்? டிக் போட்டுறணும். அடுத்து லாஸ்ட் ஒன், டிக் த ஹெவியஸ்ட். ஹெவினா மிஸ் என்ன சொன்னேன்? கனமானதுன்னு சொல்லி சொன்னேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 டேபிள் இருக்குது, லாஸ்ட்டில் ஒரு சேர் இருக்குது. ஃபஸ்ட்டு டேபிள் ரவுண்டாக, அதில் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. செகண்ட் டேபிள் லாங் டேபிளாக இருக்குது, அதில் நிறைய திங்ஸஸ் இருக்குது. தேர்ட் ஒன் ஒரே ஒரு சேர் இருக்குது. இப்போ இந்த மூணுத்தில் எது ரொம்ப ஹெவியஸ்ட் ஆப்ஜெக்ட்? ஹெவி அப்படின்னா கனமானதுன்னு சொல்லி மிஸ் சொல்லியிருக்கிறேன். வெரி குட். செகண்ட் ஒன் இஸ் த ஹெவியஸ்ட் ஆப்ஜெக்ட். அப்போ அதில் என்ன பண்ணணும்? டிக் போடணும். அப்போ லைட் அப்படின்னா ரொம்ப லேஸானதுன்னு பொருள், ஹெவி அப்படின்னா ரொம்ப கனமானது. ஓகேவா? இதே மாதிரி ஆக்டிவிட்டி நீங்களும் வீட்டில் பண்ணுங்க. நம்மகிட்ட இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கரெக்டாக பண்ணி காமிக்கணும். ஓகே, தேங்க்யூ.